இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இந்த ஆர்ஆர்பியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்பியில் என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியோட வேகன்சி வந்து என்டிபிசி, என்டிபிசி சில பேருக்கு ரயில்வே வந்து ட்ரீம் ஜாபாக இருக்கும். ஏன்னா வந்து அலோவன்ஸ்லாம் ஜாஸ்தி, அது அலோவன்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சேலரி பர்க்ஸ் அண்ட் அட்வான்டேஜ்லாம் அதிகம். ஸோ அதனால் என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்புலர் கேட்டகரி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. மோஸ்ட்லி ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கேட்டகரி தான் எடுப்பாங்க, பட் நான் பாப்புலர் டெக்னிக்கல் கேட்டகரி கூட ஒரு ஆப்ஷனாக இருக்குது நம்மக்கிட்ட. ஏ எப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு போஸ்ட், ஐ மீன் சாரி, ஒரு ரயில்வே மாஸ்டராக இருக்கட்டும், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டரு, டிக்கெட் கவுண்டரு, டிக்கெட் செக்கரு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட்டும் இதில் வந்து அவைலபிள், லைக் ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஇ, ஆர்ஆர்பியில் ஜேஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஆர்பி ஜேஇல வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஜேஇ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் ஒன் ஆஃப் த பேப்பராக இருக்கும், ஆப்டிடியூட் ப்ளஸ் சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். பட் இந்த என்டிபிசி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் இருக்காது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்து ரீசனிங் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ மேத்து ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி எதுனாலும் வரலாம். ஸோ ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அதில் கூட வரலாம். லைக் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த எஸ்எஸ்சி சிலபஸும் ஆர்ஆர்பி சிலபஸும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கிலீஷ் மட்டும் வராது, அதாவது ஆர்ஆர்பியில் அதில் இங்கிலீஷ் வரும் எஸ்எஸ்சியில். ஸோ இதுதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ், ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே சேம் தான். இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஐ மீன் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி போடுவாங்க. தென் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்குது, ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் தான். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அது போக ஐடிஐ, ஐடிஐ சில பேர்லாம் முடிச்சிருப்பாங்க, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அவங்கலாம் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைக் வெல்டர் மேனு, ட்ராக் மேனு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷுன்றது இதில் இல்லாதனால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்து, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஜிஎஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றம் ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ மித்த இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சில கிராமப்புற மாணவர்கள் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்ஆர்பி தாராளமாக எழுதலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பியில் சேலரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி, குரூப் டிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 மினிமம் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் பாப்புலர் கேட்டகரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஒரு 35,000 சேலரிஸ் இருக்கும். அது போக அலோவன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அலோவன்ஸ், பர்க்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இங்கேயும் அதிகம் தான். ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் ஜாப் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மார்க்கெட்லேருந்து நான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிள் சார், இந்த பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் உங்களுக்கு இருக்குது புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான தேவைகள்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியா கிடைக்கும் எப்படி இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் கேட்டகரியில் எவ்வளோ எடுக்கணும், செகண்ட் கேட்டகரியில் எவ்வளோ எடுக்கணும். ஸோ இந்த ஆர்ஆர்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெவல் எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல் எக்ஸாம் இருக்குது. இந்த ரெண்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப்லாம் எடுத்தாங்க, எவ்வளோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிள். மார்க்கெட்லேயும் புக்ஸ் நிறையா இருக்குது, ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கு, எஸ்எஸ்சிக்கு, பேங்கிங்க்கு எல்லாத்துக்குமே புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன புக் அப்படின்றது தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரீசெண்டாக கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும், காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரையும் இந்த எஸ்எஸ்சி, இந்த பேங்கிங், ஆர்ஆர்பிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆர்ஆர்பிக்கெலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.25 crores வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க எக்ஸாம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காம்படேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மூலிமா தான் பண்ண முடியும். பிகாஸ் இந்த மூணு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி, அதாவது இவ்வளோ இருக்கணும், இதை மகப் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதோட அடுத்த டாபிக் நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.